கோவையில் கார் சிலிண்டர் வெடிப்பு தொடர்பான வழக்கு விசாரணையை தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க கோரி ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்ய முடிவு செய்திருக்கிறது. கோவை உக்கடத்தில் 23ஆம் தேதியன்று நிகழ்த்தப்பட்ட கார் சிலிண்டர் வெடிப்பு தொடர்பாகவும் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்தும் ஆய்வு செய்வதற்கான கூட்டம் முதலமைச்சர் மு.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதுபோன்ற சம்பவங்களின் பின்னணியில் மாநிலம் தாண்டிய பரிமாணங்களும் பன்னாட்டு தொடர்புகளும் இருக்க வாய்ப்பிருப்பதால் இந்த வழக்கின் விசாரணையை தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு மாற்றிட ஒன்றிய அரசிற்கு பரிந்துரை செய்ய இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அத்துடன் கோவை மாநகரின் பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்திடவும் கரும்புக்கடை, சுந்தராபுரம், கவுண்டம்பாளையம் ஆகிய 3 இடங்களில் புதிய காவல் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். மாநிலத்தில் வருங்காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க காவல்துறையில் சிறப்பு படையை உருவாக்க மு.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். கோவை உட்பட தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கூடுதலாக கண்காணிப்பு கேமராக்களை விரைவில் பொருத்த முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். அத்துடன் உளவு பிரிவில் கூடுதல் காவல்துறை அலுவலர்களை நியமிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.